ஒன்லைன் ஸ்டோரிக்கு ஓகே சொன்ன கமல். லோகேஷ் கனகராஜ் ஓபன் டாக். தமிழ் சினிமா உலகில் குறைந்த வருடங்களிலே முன்னணி இயக்குநராக மாறி வலம் வருகிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இவர் மாநகரம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி கைதி, மாஸ்டர் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். தற்போது கமலின் விக்ரம் திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இத்திரைப்படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்க விஜய், சேதுபதி, பகத், பாசில் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். மேலும் இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். நிலையில் இந்த திரைப்படமானது வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நிலையில் கமலிடம் கதை சொன்ன அனுபவம் குறித்து லோகேஷ் கனகராஜ் கூறியதாவது, கைதி திரைப்படத்தை பார்த்துவிட்டு கமல் தன்னை பாராட்டினார். அதையடுத்து கமல்ஹாசன் தரப்பிலிருந்து ஏதாவது கதை இருக்கிறதா என கேட்கப்பட்டது. மாஸ்டர் படப்பிடிப்பில் இருந்த நான் கமலை சந்திக்க சென்றேன். மேலும் என்னிடம் எந்த கதையும் இல்லை, ஒரு ஆன்லைன் ஸ்டோரி மட்டுமே இருக்கிறது என லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூறியிருந்தார். அதை கமலிடம் சொன்னேன். அது அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது என கூறியுள்ளார் லோகேஷ் கனகராஜ். தற்போது லோகேஷ் கனகராஜ் பேசிய இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.